Hi friends, welcome to the sweet home. நம்ம இன்னைக்கு Friday vlog தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் மறக்காம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தர்ஸ்டேவே பார்த்தீங்கன்னா எல்லா விளக்குமே எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் எப்படி விளக்கு க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க நார்மலாக பாத்திரம் விளக்கிட்டு இருந்துட்டு அதே ஸ்க்ரப்பர் எடுத்து டக்குன்னு வந்து விளக்கு வந்து க்ளீன் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி வந்து நம்ம எப்போதுமே செய்யக்கூடாது அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் வந்து புதுசாக வச்சுக்கோங்க நம்மளோட இந்த விளக்குக்கு இடையில உள்ள அழுக்கு அந்த எண்ணெய் மிளகெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து கொஞ்சம் பிஸியாக தாங்க போச்சு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அந்த வேலை வந்து வியாழக்கிழமை தான் வந்து கம்ப்ளீட்டே பண்ணினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நான் விளக்கெல்லாம் வந்து அன்றைக்கி விளக்கு எடுத்து வச்சாச்சு வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டாங்க அவங்க ஸ்கூலில் வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் லீவ் விட்டுருந்தாங்க அந்த அன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் காலையிலிருந்து மதியானத்துக்குள்ளே நம்ம வீட்டில் எப்போதுமே செய்கிற வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு மேலே ஸ்டிச்சிங் ஒர்க்குங்க தைக்கிற வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:30 to 4 வரைக்கும் உட்காந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பூவெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பூ மட்டும் எடுத்து கட்டியாச்சு மல்லிப்பூ வந்து சாமி விளக்குக்கு வைக்கிறக்கும் நமக்கு தலைக்கு வைக்கிறக்கும் வந்து கட்டிட்டேங்க மீதி பூவெல்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நிலைவாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து பூ எலுமிச்சம்பழம்லாம் வந்து ரெண்டு சைட்லேயும் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து விளக்கும் ஏற்றிட்டுருக்காங்க நமக்கு இந்த சைடில் அடிக்கிற காற்றுக்கு அதெல்லாம் வந்து செய்ய முடியல நான் எப்போதுமே இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாக்கோலம் மாதிரி போட்டு விட்டுருவேன் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து நிறைய தடவை வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் இதை நான் பண்ணாமல் விடுற அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ஐயோ இதை செய்யலையே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யாராவது இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கையோட வந்து சாமி விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க அஷ்டலக்ஷ்மி விளக்கு வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த விளக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்ற போகிறேன் மேலே வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு வச்சுட்டு கீழே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம எப்போதும் ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கலாம் அதே மாதிரி பாபா கிட்ட ஒரு விளக்கு வச்சுருப்போம் அப்போ வந்து நம்மகிட்ட 3 விளக்காகுது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தீபமும் வச்சு ஏற்றிருப்பேன் இந்த தடவை வந்து உப்பு தீபம் வைக்கலை நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா அது 4 விளக்கு கணக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் 3 விளக்கு ஏற்றிக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து அன்னபூர்ணிக்கு வந்து அரிசி நரைச்சி அந்த பவுல் ஃபுல்லாக அரிசி நரைச்சி அன்னபூர்ணி அம்மா வந்து வச்சாச்சு அதே மாதிரி விளக்கு வந்து எங்கே வைக்கலாம்னு சொல்லி பார்த்து அங்கங்கே வந்து வச்சாச்சுங்க இந்த மாதிரி பூஜை ரூமில் இந்த மாதிரி மாக்கோலம்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அங்கே விளக்கு வச்சு அதுக்கப்புறம் பூ அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும்போது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் வந்து பூஜை ரூம் வந்து வச்சுருப்பேன் இந்த உட்டனில் இருக்கிற பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பேன் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்திருப்பார் பாபா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா தான் இந்த 5 சாமி உள்ள ஃபோட்டோ மட்டும் உள்ளே வைக்க முடியல வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டு அடைஞ்ச மாதிரி இருக்குது கீழே ரேக்கில் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டேன் மேலே இந்த சாமி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து வச்சாச்சு ஃபுல்லாக வந்து பாபா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வந்து நம்ம குலதெய்வ சுவாமி அப்புறம் தன்வந்திரி அதுக்கப்புறம் இந்த சிவன் பார்வதி அதுக்கப்புறம் முருகர் விநாயகர் அவங்க உள்ள ஃபோட்டோ அதுக்கப்புறம் இந்த சைடில் சாய்பாபா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி முருகர் மேல்மருவத்தூர் இந்த மாதிரி வந்து எல்லா சாமியுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூஜை ரூமுக்கு வந்து நம்ம அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி தான் வச்ச மாதிரி இருக்கும் சாமிக்கு வந்து சும்மா வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்றதை விட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இருந்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்